என்னுடைய மூச்சு இருக்கிறதுக்குள்ள இந்த கோட்டையில போய் அன்பு பண்ணி விட்டாங்க. என்னுடைய பாட்டாளி மக்களும் என்னுடைய பாட்டாளி சொந்தங்களும் பார்க்கணும், நான் அவர்கள் என்ன பார்க்கணும். இனி நம்ம தலைமையிலதான் கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலதான் கூட்டணி. இன்னும் இங்க உட்காந்து இத்தனை வருஷமே உள்ள உட்காந்துன்னு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நீங்க செய்யுங்க. அதனால என்னுடைய மூச்சு இருக்கிறதுக்குள்ள இந்த கோட்டையில போய் அன்பு பண்ணி உட்காரணும். புரியுதா? இதை இதை நீங்க நல்ல ஞாபகம் வச்சுட்டு நீங்க செயல்படணும். இதை இந்த மாற்றத்தை எப்போ செய்திருக்கணும் அப்படின்னு காலம் ஆயிடுது. இந்த மாற்றம் துணை போயிச்சுற மாற்றம் தீபாவளிக்கு பிறகு திட்டமிட்டு இப்பவே உங்களுக்கு சொல்லிடுவோம். என்னுடைய எங்களுடைய சுற்றுப்பயண திட்டத்தை, அன்புமணியினுடைய சுற்றுப்பயண திட்டம், என்னுடைய சுற்றுப்பயண திட்டம், நான் கொஞ்சமா சோதிச்சுக்கோங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல போய் உட்காந்துன்னு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிட்டு வருது. என் முகத்தை பார்க்கணும்னு விரும்புறாங்க. இது ஒண்ணு பெரிய சும்மா இங்க உட்காந்து இத்தனை வருஷமே உள்ள உட்காந்துன்னு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இலக்கியங்கள்லாம் படிச்சாச்சு, சங்க இலக்கியங்கள் அது இதெல்லாம் படிச்சாச்சு. இப்ப வந்து படிக்க முடியல, எனக்கு கழுத்து வலி வருதுன்னு அதனால படிக்க முடியல. ஆனால் இப்போ எனக்கு எனக்கு ஆசை எல்லாம் என்னுடைய பாட்டாளி மக்களும் என்னுடைய பாட்டாளி சொந்தங்களும் பார்க்கணும், நான் அவர்கள் என்ன பார்க்கணும், வீட்டுக்கு வந்து பார்க்கணும், அங்க கூட்டத்திலையும் போய் பார்க்கணும். என்னுடைய ஆசை அதுதான், இந்த ஆசை. ஆனா குறை நான் கிட்ட நான் சொல்லிதான் இருக்கிறேன். ஒரு வருஷம் கொஞ்சம் தமிழ் பேசாம இருக்கு கொரோனா, ஒரு வருஷத்துக்கு பிறகு பேன அழிஞ்சு விடும். கொரோனாவை நமக்கு வழி விடும், வழி விட்டுட்டு வருது. அதனால எண்ணி நீங்கள் எல்லாம் அம்மா திலகமாமா எனக்கு ஒண்ணு போதும், ரெண்டு வேணாமா? என்னுடைய மனசுல இருக்கிறத முழுசும் பட்ட முடியல, கொஞ்சம் பட்டினேன். ஆனா ஒண்ணு மட்டும் கடைசியா சொல்றேன், எல்லாரும் எழுதுங்க. இது பொன் எழுத்துக்களால் அல்லது கல்லுல செதுக்கிற சிற்பம் இதுவோ எழுத்துக்களாக நினைச்சிங்க என்னன்னா, இனி நம்ம தலைமையிலதான் கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலதான் கூட்டணி, வேறு யார் கட்சியோடவும் கூட்டணி கிடையாது. ஒற்றுமையாக அவர்கள் நம்மோடு இருக்க மாட்டார்கள். ஆனால நாம தான் பலமா இருந்து நாம கூட்டணி, நம்ம தலைமையிலதான் கூட்டணி. இது கடைசி நேரத்துல நீங்க சில பேர் நினைப்பா நம்மளால கடைசி நேரத்துல ஐயா ஏதாவது மாறிடுவாரு, சென்னையா தான் மாறிடுவாரு, கூட்டணி ஏதாவது மாறும், நம்ம எம்எல்ஏக்கு நிற்போம் அல்லது அதுக்கு நிற்போம் இதுக்கு நிற்பேன்னு நினைச்சுனா நீ சுத்த பழுத்தக்காரன், நீ இருக்க வேண்டிய இடம் கீழ்பாக்கம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, வேலை செய்யறதுக்கு உற்சாகமே வேலை செய்யறது, 24 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் துடிச்சுன்னு இருக்கிறான். இவன் வழிவிட மாட்டேங்கிறான், இளைஞர்களுக்கு வழிவிட மாட்டேங்கிறான். அதனால இது நல்லா நீங்க ஞாபகம் வச்சுங்க. நான் வருவேன், தீபாவளிக்கு பிறகு வருவேன், பேசுவேன். சென்னையா ஒரு பக்கம் வருவேன், நான் ஒரு பக்கம் வருவோம். அதனால எங்களுக்கு கொரோனா வந்தா கூட வந்தபோது அதெல்லாம் நாங்க ரெண்டு தடுப்பூசி போட்டுக்கிறோம், ஒண்ணும் ஆகாது. வராது கொரோனா. என்னுடைய ஃப்ரெண்டு தானே கொரோனா, என்னுடைய ஃப்ரெண்டு. நான் சொல்லிடுது என்கிட்ட வந்து வரமாட்டேன் நான் கேட்டேன், எனக்கு வந்தா கூட பரவாயில்ல மக்களுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். சரி 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 சரி, அதனால தான் சென்னையில தினமும் குறைஞ்சுன்னு வருது, ஒண்ணு ரெண்டாவது குறையுது, தமிழ்நாட்டுல ஒரு 5-10 குறையுது, அதனால குறைஞ்சிடும். அதனால நாம இனி நடமாடி மக்களை சந்திப்போம். அதனால இது நல்ல காலம், காலம்னா வெயில் இல்லாத காலம், அருமையான காலம். இந்த வின்டர் சீசன் அருமையான காலம்,
இந்த மாதிரி ஒரு காலம் கிடைக்காது. இந்த 3-4 மாதம் இந்த மாதிரி ஒரு காலம் கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் ஞாபகம் வச்சு. அதனால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெற்றவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்கள். பிரசிடண்ட் ஐயா என்ற வெற்றி பெற்றவர் வந்து அவர்களுக்கு ஊரகத்துக்கு 50,000 தான் கிடையாது. அதனால இதெல்லாம் நமக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. அதனால அதெல்லாம் பேசி போயணும் இல்லை. ஆனா நான் வளர்றத பார்ப்போம். பேசி பேசி என்ன பண்ண போறோம், இனி நம்ம வளர்ச்சிக்கான ஒரு திட்டங்களை வகுத்து அந்த திட்டங்களை நாம் சரியாக செயல்படுத்துவோம் என்று கூறி முடிக்கிறேன். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?